Meenakshi Faculty of Yoga Science and Therapy, Asia's greatest brands. Admission open for BSc and MSc. Apply now. So, இது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து டிலைட்டான ஒரு டைரக்டர். அந்த மாதிரி ஒரு கதப்புக்கூடிய ஒரு டைரக்டர் வந்து. நீங்க ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவார். ஓப்பனாக இருப்பார். நல்லா பண்ணீங்க துரக்கண்ணு அப்படின்னு சொல்லி துரக்கண் அந்த கேரக்டரை வச்சு தான் சொல்லுவார். இப்போவும் வந்து சில இடத்துலலாம் இடியாப்பம் வந்து அங்கேருந்து தான் போகுது. இப்போ நார்த் மெட்ராஸில் சிட்டியில் சில ஹோட்டல்ஸ்க்கெலாம் வந்து இடியாப்பம் மட்டும் போகுது. ரெண்டு பரம்பரை தான், இடியாப்ப பரம்பரை. ஸோ இடியாப்ப பரம்பரைக்கு வாத்தியார் நான் தான். இந்தியன் சினிமாவில், அதுவும் சவுத் இந்தியன் தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர் இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாடியை பில்ட் பண்ணி பாக்ஸிங்லாம் கற்று இதெல்லாம் பண்ணது வந்து அமேசிங். கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் அண்ட் அந்த ஆக்டர். என்ன என்ன பேசிகிட்டே இருக்க அப்படின்ற விஷயம், என்ன பேசினே இருக்கிற நீ ஜெயிச்சு அடிக்கிறன்றது, ஜெயிச்சு அடிக்கிறது ஜெயிச்சு. இது வந்து அந்த டைலக்ட் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்கப்பட்டு நம்ம அதை பேசி அதுக்கப்புறம் ஓகே பண்ணணும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து ஷார்ட் ரெடினா கூட இப்போ தொடக்கணும் வாத்தியார் கூப்பிடுப்பா. ஒரு பெரிய பேட்ஜ் இருக்காங்க, அந்த பேட்ஜ்ல இவரும் ஒரு ஆளுமையா இருந்திருக்காரு. அண்ட் ஆக்டிங்ல படிச்சுட்டு இன்னைக்கு 40 வருஷம் கிட்டத்தட்ட சினிமா பிள்ளையே டிராவல் ஆயிட்டு நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்டர் ஜிஎம் சுந்தர் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். மண்டேல பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி டாப் 25 ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயரில் வந்து படம் வந்திருக்கு. அண்ட் அதில் உங்கள் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வடக்குரான் தெக்குரான்னு எப்படா இவங்க சரியாகுவாங்கன்ற அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு உண்மையாகவே தேங்க்யூ ஸோ மச். சார்பட்டா. ஸோ சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிறப்போ ரஞ்சித் அவர்களோட இயக்குனர் ரஞ்சித் அவர்களோட ஃபிலிம்னாவே நிறைய விஷயங்களை வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாழ்க்கை முறையை, அந்த வாழ்க்கை முறையே பிரதிபலிப்பு என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துலேயும் கலந்துருக்கீங்க, படம் பார்த்துருக்கீங்க, உங்களோட ஷார்ட் ஃபிலிம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கப்போ சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை உங்கள்கிட்ட பா ரஞ்சித் எப்படி சொன்னார், நீங்கள் உங்கள் கேரக்டரை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, ஜென்ரலாக எல்லோரும் நடக்கிற மாதிரி அவரை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு, போய் பார்த்தேன். போய் பார்த்துட்டு இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறேன். பண்ணுறேன் சார் அப்படின்னு. இது ஒரு மாதிரி த்ரூ அவுட்டாக வரும் பண்ணுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி சார் அப்படின்னு சொல்லி, இது பாக்ஸிங்கை பற்றி பண்ணுறேன்னு சும்மா ஜென்ரலாக என்னை கன்ஃபார்ம் பண்ணல. ஃபஸ்ட் மீட்டிங்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 12 நாள் ரிஹர்சல் கூப்பிட்டாங்க. ரிஹர்சல் வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஒரு 15 ஆர்டிஸ்ட், எல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கேரக்டருக்குமே ரிஹர்சல், ஒர்க்ஷாப்னால் உங்களுக்கு தெரியும் ஆக்டிங் ஷாப்பில் என்ன பண்ணணும். நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணி வாய்ஸ் மாடுலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பாக்ஸிங் டெய்லி பாக்ஸிங் ட்ரைனிங் எல்லாருக்கும் கொடுத்து, ஆனால் என்ன கேரக்டர்லாம் தெரியாது, எல்லா பண்ணேன் சும்மா பேசிக். நான் பேசிக்காக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் நடந்தது, அதுக்கப்புறம் வாய்ஸ் இது பண்ணாங்க, அப்புறம் டைலாக் கொடுத்து பேசினாங்க, அதெல்லாம் ஓகே. கடைசியில் ட்ரெஸ்ஸு போட்டு பண்ணும்போது ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் போட்டு திருப்பி ஃபோட்டோ ஷூட் பண்ணார். அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு திருப்பி ரிஹர்சல், டைலாக் டெலிவரி, அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸு கொடுத்து எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் நடந்தது. இந்த பாக்ஸிங் பரம்பரைன்றது நிறைய பேர் ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்காது நார்த் மெட்ராஸ் சைடில். அதுக்கு வந்து எக்கச்சக்க ரிஹர்சல் பார்த்து, ரிஹர்சல்ன்ற ஹோம்ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லா டீட்டெயிலையும் வச்சுருந்தார். வச்சுருந்தா எங் கேரக்டருக்கு எனக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பாக்ஸஸ் அந்த பீரியடில் இருந்த ஒரு பாக்ஸஸோட ஃபேஸும் என்னோடய ஃபேஸும் ஒரு மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஃபேஸை எடுத்து பண்ணி அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணி அவர் பீரியடில் இருந்தது நான் எப்படி இருப்பேன் அப்படின்றதெல்லாம் பண்ணி எனக்கு காமிச்சு இப்படி தான் வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் எனக்கு வேஸ்டி அந்த ஷர்ட்டை துண்டு இப்படி வந்து அவர் வந்து அவ்வளோ டெப்த்தாக வந்து ஒரு ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரும் அவர் வந்து பண்ணது தான் அங்கே அமேசிங்கான விஷயம். ரிஹர்சலுக்கு போகிறோம், ஓகே செலக்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப பார்ப்போம் ரிஹர்சலில் எப்படி கன்வின்ஸ் ஆகிறாருன்னு பார்த்துட்டு அப்படி தான் வந்து அந்த ரோல் எனக்கு கிடச்சிது. ஓகே. ஒரு ட்ரெய்லரில் வந்து அந்த டைலாக்லேயே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பரம்பரை தான் இருந்தது, அப்புறம் 1, 2 ஆச்சு, 2, 4 ஆச்சு அப்படிங்க. இப்போ நீங்கள் வந்து பூர்வீகமே உங்களுக்கு சென்னையாக இருந்ததுனால
1970s பீரியட்ல யூ ஆர் அன் யங்ஸ்டர், ஒரு அந்த ஸ்கூல் டைம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கும் இதுக்கும் உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சதா? ஆக்சுவலாக வந்து நான் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் தான், பட் எனக்கு வந்து நார்த் மெட்ராஸில் நடக்கிறதுலாம் வந்து எனக்கு அவேர்னஸ் கிடையாது. ஐ வாஸ் ஸ்டடிங் இன் ஸ்கூல். பட் அந்த அந்த டைமில் வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பீரியட் வரும் அந்த டைமில், அந்த அதுக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது. இந்த அளவுக்கு தான் ஒரு அவேர்னஸ் இருந்தது. பட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சதர்ன் சைடில் தான் நான் வந்து நாங்கள் இருந்தோம். அதனால் வந்து நார்த் சைடில் நடக்கிறது வந்து ஒரு அவேர்னஸ்ஸே கிடையாது. அதனால் வந்து எனக்கு ஒன்றும் அந்த டைமில் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அந்த அவேர்னஸ்ஸே கிடையாது. பட் லேட்டர் ஸ்டேஜ் நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஐ காட் தட் அவேர்னஸ் என்ன என்ன நடந்துகிட்ருக்கு நார்த் மெட்ராஸில் எப்படி அப்படின்றது. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கிற டைம்லேயும் அந்த குத்துச்சண்டையெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்தது இல்லையா? பாக்ஸிங் இல்லை அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் வந்து இந்த அந்த அந்த 70s எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் 76 80 80 முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். பெருசாக ஆக்டிவாக ஒன்றும் கிடையாது. நான் ஃபிலிம் ஷூட் போகும்போதுலாம் சுத்தமாக எனக்கு தெரியாது. சுத்தமாக 80s 81 82 83 போகும்போது. ஸோ சார்பட்டா பரம்பரைங்கிறப்ப நார்த் ஸ்லாங் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா இல்லை உங்களோட வழக்கு மொழியில? இல்லை இல்லை, நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், ஆனால் நம்ம அந்த மாதிரி பேசி பழகினது இல்லை. நமக்கு எப்படி ஸ்லாங் வருமோ நம்ம அப்படி தான். இப்போ என்ன ஒரு மச்சான் என்னடா அப்படி அப்படி தான் அந்த ரேஞ்சு தான். பட் ஸ்லாங்கு பிடிக்கிறதுன்றது நம்ம நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கேன். பட் இதெல்லாம் நமக்கு எங்கே, நம்ம வாழ்க்கையில் போகிற போக்கில் பேசிட்டு போவாங்க, நம்ம காதில் விழும், அந்த அளவுக்கு தான் அது. பட் ஆஃப்டர் எனக்கு நடிப்பில் பேஷன் வந்ததுக்கப்புறம், ஃபிலிம் இன்ஸ்டியில் ஆக்டிங் பண்ணதுக்கப்புறம், ஐ ஸ்டார்ட் அப்சர்விங். அப்சர்வ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அது வந்து அந்த ரிட்டன்ஷன் சொல்லுவோம் ஆக்டிங்கில், ஞாபகம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்ததை ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டு அது மெமரி டிப்ஸ்னு அடுத்தது இருக்குது, மெமரி டிப்ஸில் கொண்டு வந்து அதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ இப்படியான ஒரு விஷயங்கள்லாம் இன்ஸ்டியூட்டுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஆக்டிங் தியரியில் சொல்லப்பட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஆப்சர்வேஷன் எல்லாம் பண்ணி அதை நான் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸ்கில்ல. இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் அது. சூப்பர், நல்ல விஷயம். அண்ட் சார்பட்டா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அவங்க சார்பட்டா பரம்பரையை நம்ம இது தோக்கடிக்கணுன்ற ஒரு ஒரு ஆவேசமான ஒரு டைலாக் வருது. அந்த அந்த அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரம்பரையவே நம்ம வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியம் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அதை இந்த இமோஷனை கேரி ஓவர் பண்ணுறது இல்லை இல்லை. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி மொத்தம் இந்த படத்தில் டீல் பண்ணி டைரக்ட் டீல் பண்ணியது வந்து ரெண்டு பரம்பரை, ஒன்று வந்து சர்பட்டா பரம்பரை, ஒன்று வந்து இடியாப்பா பரம்பரை. ஓகே. ஸோ இந்த ரெண்டு பரம்பரை தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில். 70s நான் சொல்கிறேன், 70s அந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருந்த ரெண்டு பாக்ஸிங் கிளான் அது. அவங்களுக்கு நேச்சுரல் ரைவல்ரிலாம் உண்டு, அவங்களுக்கு வந்து எல்லாமே உண்டு, ட்ராமா உண்டு, வெறுப்பு கடுப்பு ஹோப்பு ரிவெஞ்சு, நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம். ஆனால் அது வந்து ரெண்டு பரம்பரை தான், இடியாப்ப பரம்பரை. இடியாப்ப பரம்பரை. ஸோ இடியாப்ப பரம்பரைக்கு வாத்தியார் நான் தான். ஓகே. ஸோ இந்த இந்த ரெண்டு வாத்தியாருக்கு நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் தான், ஆர் ரெண்டு பாக்ஸிங் பரம்பரைக்கு நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட். ஆப்போசிட்டாக பசுபதி அவர்கள் வாதியாராக இருக்காரு, நீங்கள் இந்த பக்கம் வாதியாராக இருக்கீங்க. அண்ட் ஏன்னா இப்போ ஒரு பசுபதி வந்து ஒரு ஆக்டிங் கிளாஸ் படித்தவர், ஸோ அப்படி இருக்கிற அவருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, இங்கே ஈக்குவலாக அவரையும் நம்ம பீட் பண்ணணும், அவருக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ ரெண்டு பேருக்குமான அந்த ஈக்குவல் காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருந்ததா? ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்தில் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் பேசிக்கலாக நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்ததுனால எனக்கு ஆக்டிங் தியரி ஒரு பேஸ் உண்டு, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஆக்டிங் தியரி ப்ராக்டிக்கல்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவெண்ட் டு த தியேட்டர். வேறு ஈவெண்ட் வாஸ் கூத்துப்பட்டுறை. கூத்துப்பட்டுற பரீட்சா நானு கூத்துப்பட்டுறையில் அப்போ நான் தான் மெயின் ஆக்டர், ப்ரொஃபஷனல் ஆக்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் அமைச்சூர்லாம் வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க, நான் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக பேஷனோட ஆக்டிங் வந்து திருப்பி என்ஹான்ஸ் பண்ணோம் தியேட்டரில் அப்படின்னு சொல்லி நான் போன இடம் தான் வந்து கூத்துப்பட்டுற. பசுபதிக்கு நான் சீனியர், அவரும் எனக்கு ஜூனியர். அவர் ஸோ அப்படிப்பட்ட இதில் ஒரு பாயிண்ட் அவரும் நிறைய ப்ளே பண்ணியிருக்க, நானும் பண்ணியிருக்கேன், அவர் நிறைய பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ளே பண்ணியிருக்கோம். பட் பீங்க சீனியர் நான் நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க கூத்துப்பட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு என்ன தெரியல, டெஸ்டினியாக என்னன்னு சொல்ல முடியாது. நானும் அவரும் வந்து ஒரு ஆப்போசிட் கேரக்டரில் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் அமைதி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு 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 டைம் கேப்புக்கு அப்புறம் அந்த மாதிரி நடந்தது. வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ட்ரெயின்டு ஆக்டர்ஸ் தான். நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ப்ளஸ் தியேட்டரில் பண்ணேன், அவர் தியேட்டரில் பண்ணார். அது பீங்க சீனியர் நான் வந்துன்னா அவர் எனக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி தெரியும், போதும் ரெண்டு பேருமே குட் ஆக்டர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த கேரக்டரில் வந்து நீங்கள் போனபொழுது நமக்கு கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, இடியாப்ப பரம்பரை வாத்தியாரோட துரக்கண்ணன் பேர், என்னோடய கேரக்டர் பேர் துரக்கண். அந்த துரக்கண்ணு கேரக்டரைசேஷன் இந்த இடியாப்ப பரம்பரைக்கும் சர்பேட்டா பரம்பரையில் உள்ள ரங்கன் கேரக்டருக்கும், அவர் ரங்கன் பேர்,
அதுக்கும் உள்ள ஒரு ஒரு ரைவல்ரி வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது ஸ்கிரிப்டில். அந்த ரைவல்ரி தான் நீங்கள் வந்து ட்ரெய்லரில் பார்த்த சீக்வன்ஸ் இது. ஸோ அப்படி தான் வந்து அந்த அந்த வன்மமோ அந்த கேரக்டருக்குள்ள கோபமோ இல்லை ரிவெஞ்சோ அப்படி வந்து வெளிப்பட்டிருக்கு அந்த ட்ரெய்லரில். அதான் சீனியர் ஜூனியர்லாம் விட்ருங்க, ஒரு கோ ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் அவர் மேலே ரெஸ்பெக்டபிலிட்டி வந்து அவரும் என் மேலே ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டிலாம் உண்டு. அப்படி பார்க்கும்போது வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமே அமையலை, எங்களுக்கு அமையவே இல்லை. தியேட்டரில் நாங்கள் பண்ணியிருந்தோம், பட் அதுக்கப்புறம் இங்கே வந்து சினிமா வந்து இவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அமைஞ்சது. அப்படி தான் அவர் தான் ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாம் பேசிப்போம், எல்லாம் தான் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணோம். பழைய நினைவுகள்லாம் ஷேர் பண்ணிட்டு பேசிக்கிட்டு கூத்து மாதிரி தெருக்கூத்தில் அந்த கூத்து மாதிரிலாம் நடக்கிறது இருக்குது. கட்டியங்காரன் ஒரு கேரக்டர் வரும், அந்த கட்டியங்காரன் மாதிரி நடக்கிறது, அப்புறம் பறை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள பற்றிலாம் பேசிட்டு எல்லாம் வந்து இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதாவது இந்த மெமரியை கொண்டு வர்றது இருக்குல்ல, அதுதான் அந்த பரம்பரை இடியாப்பம். இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் அர்த்தம் இருக்குன்றது எங்களுக்கு தோணுது. ஒரு வாழ்வியல் இது, அவங்க வந்து இடியாப்பம் சுட்டு விற்று சாப்பிட்ற ஒரு 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 கம்யூனிட்டி, புரிஞ்சுட்டிங்களா? அவங்க வந்து சாயங்காலம் மேல் வந்து சாயங்காலம் போய் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சாப்பாடை வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த கையாந்தி பவுண்ட் இருக்குது, வேறு ஒரு சின்ன ஒரு மெஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இடியாப்பம். இப்போவும் வந்து சில இடத்துலலாம் இடியாப்பம் வந்து அங்கேருந்து தான் போகுது. இப்போவும் நார்த் மெட்ராஸில் இடம்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து இன்றைக்கும் வந்து சிட்டியில் சில ஹோட்டல்ஸ்க்கெலாம் வந்து இடியாப்பம் மட்டும் போகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இன்றைக்கும் அந்த கம்யூனிட்டி வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி தான் அது, அந்த வாழ்வியலை பொறுத்து தான் அது, எக்கனாமிக்காகவும் வாழ்வியலை பொறுத்து தான் இவங்க வந்து சர்வைவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்த் மெட்ராஸ் வந்து நல்ல ஸ்போர்ட்டிங் கம்யூனிட்டி, அது எல்லா ஸ்போர்ட்ஸும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. வெறும் பாக்ஸிங் மட்டும் இல்லை, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதில் பாக்ஸிங் வந்து ரொம்ப டாமினண்ட்டான ஒரு ஸ்போர்ட்டு நார்த் மெட்ராஸில். அப்போ அது இப்போ வரைக்கும் நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னோட பார்க்கலாம், நடந்துருக்கு. ஸோ அது வந்து வாழ்வியலை பொறுத்து தான் அந்த கேரக்டரைசேஷன். வழக்க முறையில் அப்படியே அதை வந்து மறி உங்களுக்கு வந்து சிக்கல் மாதிரி ஏதோ யாரோ எங்கே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்படி அல்ல. பாக்ஸிங் கேம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு வாத்தியார் அப்படிங்கிறப்போ ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறப்போ டெஃபினட்டாக அந்த ஃபைனல் கேம் அந்த எக்ஸிக்யூட் பண்ண ப்ராசஸ் எப்படி இருந்தது? ப்ராசஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இட்ஸ் எ பீரியாடிக் ஃபிலிம், நான் முதலே சொல்லிட்டேன், இட்ஸ் எ பீரியாடிக் ஃபிலிம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து இன்டர்நெட் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வெப் இருக்குது, ஆன்லைனில் போய் நீங்கள் எது வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம், எந்த இது வேணால் போய் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பட் சின்ஸ் நான் நிறைய ஃபெஸ்டிவல்ஸு நிறைய இதெல்லாம் நான் 30-35 இயர்ஸாக நான் பார்த்ததுனால எனக்கு வந்து நிறைய பாக்ஸிங் ஃபிலிம்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த பீரியட்லேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல்ட்லேருந்து இப்போ நான் பார்த்துருக்கேன். வேறு ரெஃபரன்ஸாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ரேஜிங் புல்னு ஒரு ஃபிலிம், அதில் வந்து ராபர்ட் டி நீரோ வந்து பாக்ஸராக பண்ணியிருப்பார், டைரக்டர் வந்து மார்ட்டின் ஸ்கார்சிஸு, பெரிய டைரக்டர் அவர். அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அந்த ஃபில்மு. லா மோட்டா அப்படின்னு 1950ஸில் வந்து பாக்ஸர் அவர், லா மோட்டா அப்படின்னு இட்டாலியன் பாக்ஸர். அந்த பாக்ஸரை பற்றியான ஒரு ஒரு பயோகிராஃபி தான் படமாக எடுக்கப்பட்டது. அதில் வந்து ராபர்ட் டி நீரோ வந்து லா மோட்டாவாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு வந்து அவர் ஹோம் ஒர்க் பண்ணார், உடம்பை குறைச்சி சிக்ஸ் பேக் கொண்டு வந்து பாக்ஸிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த ரிசம்பிளன்ஸ் எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதா? ஆர்யா சார் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு டெடிக்கேட்டடாக பாடியை மெயின்டைன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அதை பண்ணி பாக்ஸிங் ட்ரைனிங் போய் இது பண்ணது டெஃபினட்டாக வந்து ஒரு இந்தியன் சினிமாவில், அதுவும் சவுத் இந்தியன் தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர் இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி பாடியை பில்ட் பண்ணி பாக்ஸிங்லாம் கற்று இதெல்லாம் பண்ணது வந்து அமேசிங். கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர் அந்த 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 ஆக்டர் ஆர்யா. அது வந்து எனக்கு ரேசிங் புல் ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஷார்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இயக்குனர் சொன்னதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணிடுறோம், அங்கே ரீக்ரியேட் பண்ணுறோம், போகாமல் ஒர்க் அண்ட் கம்மிங் இன் டு டப்பிங் அப்படின்னு வரும்போது அது இன்னும் மெருகத்துற ஒரு விஷயம். 50% ஆஃப் ஆக்டிங் வந்து டப்பிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக ஜென்ரலாக. துரக்குன்னு வாத்தியாரா அங்கே டப்பிங்கில் எவ்வளோ மெருகேற்றிருக்காரு, அண்ட் டப்பிங் இஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்ட் ப்ராசஸை எப்படி வந்து மெருகேற்றலாம்? நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், பட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சேலஞ்சிங்கானது டைலக்ட் தான், நார்த் மெட்ராஸோட டைலக்ட் தான். அந்த டைலக்ட் வந்து இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் அவேர்னஸ் இருந்தது அந்த டைலக்டை பற்றி. நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ கேட்குறது தான், அப்பப்போ கேட்குறது, அதுக்கப்புறம் ஆப்சர்வேஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஆமாம், அங்கே வந்து கோ டைரக்டர் டைரக்டர் கோ டைரக்டர் எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாமே உட்காந்து கரெக்ட் பண்ணுவாங்க.
இது இப்படி வரக்கூடாது என்ன என்ன பேசிட்டே இருக்க அப்படின்ற விஷயம் என்ன பேசிக்கினே இருக்கிற பேசினேங்கிற உங்களுக்கு புரியுதா பேசிட்டு இருக்க என்ன நிப்பாடி பேசிட்டே இருக்க என்ன நிப்பாடி பேசினேங்கிற இப்படி வரணும் இந்த பேசிக்கிட்டே இருக்கிறேன்றது தான் நான் பேசியிருக்கேன் டப்பிங்கில் வந்து பேசினேங்கிறேன்னு வரணும் அந்த ஃப்ளோவில் வரணும் உங்களுக்கு புரியுதா அது மாதிரி நான் நீ ஜெயிச்சு ஜெயிச்சு அடிக்கிறேன்றது ஜெயிச்சு அடிக்கிறது கெயிச்சு நீ கெயிச்சு கெயிச்சு அடிக்கிற பாரு அதான்டா எனக்கு பெருமை கெயிச்சு கெயிச்சு உங்களுக்கு புரியுதா இது வந்து அந்த டைலக்ட் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டு நம்ம அதை பேசி அதுக்கப்புறம் ஓகே பண்ணணும் அதை ஓகே வந்து சாதாரணமாக பண்ண முடியாது அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக அந்த டைலக்ட் வர வரைக்கும் டைலக்டில் வந்து நீங்கள் டைலக்டை பிடிச்சாலும் அந்த இமோஷன் பிடிக்கணும் உங்களுக்கு புரியுதா சிலதெல்லாம் அப்படி இழுத்துனே போகும் சிலதெல்லாம் அப்படி குறையும் அதே டைலக்டை வந்து இழுத்துட்டு போகும் அப்படி குறையாது இதெல்லாம் வந்து கூட இருந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்து தான் அது பண்ணது எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அது வந்து எல்லாருமே டெடிக்கேட்டடாக டைரக்டர் பண்ண வச்சார் எல்லா ஆக்டருமே டெடிக்கேட்டடாக பண்ணோம் பண்ணி தான் நீங்கள் படத்தில் பார்க்குற ஒரு ஒரு விஷயம் அது ஸோ டப்பிங் டேஸே இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் அதிகம் தான் சாதாரண படத்துக்கு நான் டப் பண்ணுறதுக்கும் இதுக்கு டப் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி தான் மண்டேலாம் எனக்கு நடந்தது அதில் வந்து திருநெல்வேலி டைரக்டர் நான் பேசுனது அதுவுமே டப்பிங் கொஞ்சம் இதாக டைரக்டர் அந்த டைரக்டரும் வந்து என்னை விடவே இல்லை இந்த டைரக்டர் தான் வேணும் இது இப்படி தான் வேணும் அப்படிலாம் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்து அவர் பேசிக்கோம் பாரு அவர் நாகர்கோவில் அவர் அவர் அந்த மாதிரி திருநெல்வேலி டைரக்டர்லாம் பேசிக்கோம் பாரு நம்ம அதை பேசுவோம் ஸோ எனக்கு கன்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா மண்டேலாவில் வந்து திருநெல்வேலி டைரக்டர் நான் பேசினேன் அதுக்கப்புறம் சர்பேட்டாவில் வந்து வடசென்னை இது டைலாக் பீங் அன் ஆக்டர் ஒரு டப்பிங் முடிச்சுட்டு அந்த சீன்ஸ் பார்க்குறப்பவே நீங்கள் படம் பார்த்தீங்களா உங்கள் சீன்ஸ் உங்கள் போர்ஷன்ஸ் மட்டும் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க ஸோ வாட் யூ ஃபெல்ட் பார்த்தப்ப ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு படம் அந்த படத்தை படம் ஃபுல்லாக பார்க்கணும்னு தான் தோணுச்சு ஏன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் மோர் அண்டு டைரக்டர் வந்து ஃபுல்லாக ஹோலிஸ்டிக்காக அந்த ஃபில்மை வந்து எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பட் பார்த்தோன்னா ஸ்டன்னிங்காக இருந்தது அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது ஓகே என்னோட டப்பிங் போர்ஷன்லாம் பார்த்தா கூட இட் வாஸ் ஸ்டன்னிங் அந்தளவுக்கான ஒரு சீக்வன்ஸு அந்த 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 நிறைய இருக்குது படத்தில் அதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூ கூட வச்சுக்கலாம் அது நீங்கள் கண்டிப்பாக டீகோடிங்கிற விஷயங்களை தாண்டி படங்களில் பார்த்து அந்த வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அண்ட் டைரக்டர் ரஞ்சித்தோட வாக்கிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது ஏன்னா நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க பீங் ரஞ்சித் அவருக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன் பர்ஃபார்மர் அண்ட் டைரக்டருக்கான கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவார் ஓப்பனாக இருப்பார் இப்போ நான் எனக்கு ரெண்டு மூணு சீக்வன்ஸ்லாம் வந்து பக்கத்தில் வந்து நல்லா பண்ணிங்க துறக்கணும் அப்படின்னு சொல்லி துறக்கணும் அந்த அந்த கேரக்டரை வச்சு தான் சொல்லுவார் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஷார்ட் ரெடினா கூட இப்போ துறக்கணும் வதியாரை கூப்பிடுப்பா ரங்கன வதியாரை கூப்பிடுப்பா அவரை கூப்பிடுப்பா அப்படி அந்த கேரக்டரை பேரை வச்சு தான் கூப்பிடுவார் அதனால் எங்களுக்கு எப்பவுமே வந்து அவர் 45 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அங்கே உட்காந்து எப்போவும் வந்து அந்த கேரக்டர் வச்சு தான் அவர் கூடுவார் ஸோ இது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து டிலைட்டான ஒரு டைரக்டர் அந்த மாதிரி ஒரு கதைக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் அதில் வந்து டெஃபினட்டாக வந்து என்ன மாதிரி ஆக்டர்லாம் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் முதல்ல ஏன்னா ஒரு நல்ல ஆக்டரை வந்து இன்னும் மெருகேற்றுறது இருக்குல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்கில்லெல்லாம் வெளிக்கொண்டு வர்றது இருக்குல்ல அதில் அவர் வந்து பெரிய மாஸ்டர் தான் சொல்லலாம் பாருங்க சார் ரொம்ப நன்றி அந்த விஷயத்தில் உண்மையாகவே அதாவது சொல்லுவாங்க நல்ல கலைஞனுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது கிடைச்சிருக்கு நீங்கள் சொல்கிற அந்த தேங்க்ஸ்லேயே ஐ கேன் ஃபீல் இட் அப்படிங்கிறது டெஃபினட்டாங்க அது வந்து அதான் சொல்லணும் நமக்கு காசு பணம் தான் முக்கியம் அடுத்தது நம்ம பேஷனில் தான் வந்து நடிப்பை நோக்கி வந்தோம் கரெக்டாக அந்த பேஷனை நடிப்பு வரும்போது இந்த கேரக்டர் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் ராபர்ட் நீரோ அப்படி நடிக்கிறாரு பிராண்டோ அப்படி நடிக்கிறான் ஜேம்ஸ் கேக்னின்னு ஒரு ஆக்டர் இருக்கான் அவன் அப்படி ஆக்ட் பண்ணுறான் ஜோ பெஸ்ஸின்னு ஒரு ஆக்டர் இருக்கான் அவன் அப்படி ஆக்ட் பண்ணுறான் மாலன் பிராண்டோ அப்படி ஆக்ட் பண்ணுறாரு நிறைய பேர் இருக்கான் பேர் சொல்லிகிட்டே போவோம் கிளாஸ் மரியா பிளாந்தர்னு ஹங்கேரியில் ஒரு ஆக்டர் இருக்காரு கிளாஸ் கின்ஸ்கின் ஜெர்மனியில் ஒரு ஆக்டர் இருக்கு இது மாதிரி நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க துசிரோ மஃபினியன்னு குரசோவா படத்தில் ஆக்ட் பண்ணுவார் அவர் ஜாப்பனீஸ் ஆக்டர் இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துட்டு நமக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி கெட்டிங் இன்டு த கேரக்டர் அந்த ரோலாக மாறி ட்ரை பண்ணலன்னா அப்புறம் என்ன இருக்குது ஒரு ஆக்டர் இருக்குது பொதுவாக ஜென்ரலாக வேர்ல்ட் ஃபிலிம்ஸ் எல்லோரும் பார்க்குறவங்க எப்போ சொல்லுவோம்னா தமிழ் அந்த மாதிரி படம் வரும் எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஏன்னா எனக்கு உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தப்பையும் சரி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தப்பையும் சரி
நிறைய ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. இது ஆபீஸ் இது ஆபீஸ் பட் இங்க இருக்கு நம்ம போஸ்டர் முத கொண்டு எல்லா லெஜெண்டரி ஆக்டர்ஸோட போட்டோஸ் இருக்கு அண்ட் உள்ள நான் அவார்ட்ஸ் பார்த்தேன் உங்களோட உருமாற்றம் உருமாற்றம் ஷார்ட் ஃபிலிம் ஆமா கிடைச்ச அவார்ட்ஸ் இருக்கட்டும் ஒரு 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 பாஷனேட்ல இருக்க ஒரு பர்சன் இவ்வளோ ரெஃபரன்சஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு பட் இவருக்கான பீரியட் வந்து கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் ஆகுது அந்த ரெக்கக்னேஷன் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கா இல்லை சந்தோஷத்தை கொடுத்துருக்கா மனிதனாக பிறந்தால் வந்து இஃப் அண்ட் பட் நிறையா இருக்கும் இப்படி கப் பண்ணுற ஸ்லிப் தெரியுது லாட் ஆஃப் ஸ்லிப்ஸ்ன்னு ஆனால் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கைன்றது நேர்கூட கிடையாது அது வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸாக் தான் இர்ரேஷ்னலான ஒரு விஷயம் தான் அது கரெக்டாக அமையும் கரெக்டாக பண்ணி கரெக்டாக ரிட்டையர் ஆகி கரெக்டாக சாகும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ ஒரு ப்ரா சிலவங்களுக்கு சீக்கிரமே அமையும் சிலவங்களுக்கு கொஞ்சம் மிடில் அமையும் ஒருத்தவங்களுக்கு லேட்டாக அமையும் அப்படின்றது பட் எனக்கு என்னென்னா நான் வந்து சினிமா விட்டே போகல நான் எவ்ரி இயர் நான் படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கிறேன் பட் இப்போ நீங்கள் வந்து பேசுகிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸு வேறு ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்து காதலும் கடந்து போல் நலன் குமாரசாமி தான் கொடுத்தார் கக்கப்போ அவர் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் இந்த ரோல் அப்படின்னு சொல்லி கூடும்போது எனக்கு டெஸ்ட்லாம் வச்சார் டெஸ்ட் வச்சு தான் எடுத்தார் டெஸ்ட் வச்சுலாம் எடுத்து எனக்கு கொடுத்து அப்புறம் நான் ஆக்ட் பண்ணும்போதும் நல்லா இருக்குது இந்த மீட்டர்லேயே பண்ணுங்கன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணார் இப்படியான கக்கப்போ தான் அதுக்கு வந்து முதல் படி கம்பேக் ஆமாம் கரெக்ட் அந்த கம்பேக் ஆர்டிஸ்ட்னு நான் சொல்லிப்பேன் ஏன்னா கம்பேக் கொண்டு வந்ததே வந்து நலன் குமாரசாமி தான் ப்ளஸ் வந்து எனக்கு வந்து அந்த 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 சீனில் ஒரு ஒரு ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்ஃபியர் கொடுத்து நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணதும் அவர் தான் எங்கள் கேமராமேன் அறியும் சார் நலன் குமாரசாமி வந்து அந்த மாதிரி எனக்கு ரெகக்னிஷன் கொடுத்தாரு கேரக்டர் நல்லா கொடுத்தாரு அண்ட் ஓப்பனாகவும் இருந்தார் நீங்க பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து திருப்பி ஆக்டர்ஸ் டிலைட் தான் அது வந்து எனக்கு கககப்போல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு ஏன்னா கே பாலச்சந்தர் சாரோட அறிமுகத்தில் வந்துட்டு இன்னைக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொன்னதே எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லை நான் கண்டினியூஸாக பண்ணுறேன்னாலும் அந்த செகண்ட் இன்னிங்ஸுங்கிறத வெளிப்படையாக சொல்லி அது ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குறது அதான் சொல்கிறேன் அந்த படம் நல்லா இருந்து நல்ல ரோல் பண்ணிங்க அதை நீங்கள் நல்லா நடித்தோம் அப்படின்னா அதுக்கு வேண்டிய மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்குது கண்டிப்பாக கிடைக்குது அது மண்டே லெவலில் டெஃபினட்டாக கிடைச்சிது இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு கிடைச்சிது அதே மாதிரி சர்பேட்டால் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள்லாம் நினைக்கிறோம் வாழ்த்துறோம் கண்டிப்பாக நடக்கும் அது அதே மாதிரி வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் சார்பட்டா பரம்பரை வந்து படம் கண்டிப்பாக வேற ஒரு பரிமாணத்தை எங்களை பார்க்க வைக்கும் நாங்கள் கண்டிப்பாங்க கண்டிப்பாக வேற ஒரு பரிமாணத்துலாம் இருக்கும் உருமாற்றம் ஒரு நேஷனல் அவார்ட் ஒரு ப்ரொடியூசர் ப்ளஸ் ஆக்டர் ஸோ ஒரு சுற்றுச்சூழல் வச்சுட்டு ஒரு படமாக இருந்திருக்கு அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய படமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குலாம் வருது இல்லை நான் அந்த பிரிவு 2003 எடுத்த படம் அது 2003 தான் நேஷ்னல் அவார்டு நான் வாங்கினேன் டாக்டர் அப்துல் கலாம் அவர் கையிலேருந்து நான் வாங்கினது நேஷ்னல் அவார்டு ஸோ அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க ரெக்கக்னேஷன்லாம் கிடையாது அப்போ அப்போ லெனின் சார் தான் முதல்ல பண்ணார் நாக் அவுட்னு அதுக்கப்புறம் பண்ணது நாங்கள் தான் ஸோ அதில் பண்ணி நாங்கள் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கோம் அது கண்டென்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரங்கள்லாம் வெட்டக்கூடாது நேச்சரை பேஸ் பண்ணி என்வாயன்மெண்டல் பேஸ்டு ஃபிலிம் அது அப்படி பண்ண படம் தான் உருமாற்றம் அது ஸோ அதனால் வந்து அந்த காலக்கு 2003 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமே கிடையாது இது வந்து செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணது அதுவும் இட்ஸ் காட் நேஷ்னல் அவார்டு பண்ணது அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஷார்ட் ஃபிலிம் வந்தது எல்லா டேரக்டரும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க அதை ப்ரொடியூசரை காமிச்சிட்டு அதுலேருந்து படம் வந்து கிடச்சிது அவங்களுக்கு அதுலேருந்து அதில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் லைக் விஜய் சேதுபதி நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ் ஆமாம் நலன் குமாரசாமி பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணியிருக்காரு நிறைய பேர் கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு மணிகண்டன் சார் எல்லாம் பண்ணியிருக்காங்க வரிசையாக அந்த காலகட்டத்தில் எல்லாம் அதுக்கப்புறம் பண்ணது சொல்கிறேன் 12 இயர்ஸ் ஆ வேறு பேட்ச் அதுலாம் மோர் தேன் 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்த பேட்ச் அது ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பண்ணோன்ற ஒரு விஷயந்தான் அதுக்கும் வந்து நாங்கள் நேஷ்னல் லெவலில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதுன்றோம் அண்ட் ஒரு சோஷியலாக பார்த்தீங்கன்னா இது என்வாயன்மெண்டல் பேஸ்டாகவும் அதையும் நாங்கள் டச் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அது ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஒரு 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 விஷயத்தை கரெக்டாக தான் பண்ணியிருந்தோம் அப்படின்றது சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இயக்குனர் கேபி சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி இந்த கான்வர்சேஷன் முடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல் கையெழுத்து என்னைக்கு எப்போவுமே இருக்கு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவர் கையில் முதல் படம் அப்படிங்கிறது எப்போவுமே ஸ்பெஷல் ஏன்னா கண்டிப்பாக அனந்த் சார் மூலிமா கிடைச்ச அந்த ஒரு இன்ட்ரோவாக இருக்கட்டும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை இத்தனை வருஷம் கழித்து இன்றைக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கிய கண்டிப்பாக கண்டிப்பாக நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு கவிதாலயா கவிதாலயா தான் பாலச்சந்தர் சாரோட கம்பெனி
கவிதையில் வரும்போது எல்லாம் அனந்த் சாரை பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் போய் அனந்த் சாரை தான் பார்ப்பேன். அனந்த் சாரை பார்த்து நான் மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு நான் படங்கள்லாம் பார்ப்பேன். அவர் லக்கீலி படம் படங்கள் பார்ப்பீங்களா? என்னென்ன படம் பார்ப்பீங்க அப்படிங்களா? குரசாவா படம் பார்ப்பேன், ஃபாஸ்பெண்டர் படம் பார்ப்பேன், அப்படி நிறைய நாங்கள் படங்கள் குடாடு படம் பார்ப்பேன், நீ ஃப்ரெஞ்சு நியூவேவ் சினிமா பார்ப்பேன், இது இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நாங்கள் வந்து நிறைய பார்ப்போம். அப்படியா, வெரி குட் அப்படின்னு சொல்லி ரெகுலராக மீட் பண்ண ஆரம்பிப்பேன். ரெகுலராக மீட் பண்ணி எல்லா கிளாசிக்ஸை பற்றியும் நாங்கள் பேசுவோம். அப்படி அவர் ரொம்ப அறிமுகமாகி க்ளோஸாக அறிமுகமாகி அப்புறம் பாலசன் சாருக்கு அவரை சொல்லி சுந்தர் நல்லா நாலேஜுலாக இருக்கார் பண்ணுவோம். அப்போ தான் புண்ணையம்மன் வந்தது. புண்ணையம்மன் என்ன கேரக்டராக கொடுத்தாரு பாலச்சந்தர். அது மோதர கையால் எல்லாரும் சொல்கிற மாதிரி குட்டு வாங்கின இடம் அதுதான். அது கொட்டு தான் இன்னைக்கு வந்து சிறப்பாக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அவர் இல்லைனாலும் அவரோட ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் அவர் தாங்க முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். அனந்த் சார் சொல்லி அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்கு. அதனால் டெஃபினட்டாக அதெல்லாம் எப்படி மறக்க முடியும், மறக்கவும் கூடாது. அந்த நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி நடிச்சிட்டே இருக்கணும். தேங்க்யூ. கதாபாத்திரங்கள் பண்ணணும். தேங்க்யூ. போஸ்ட் ரிலீஸ்லேயும் பல கதைகள் படங்களை பற்றின விஷயங்களை நம்ம விலாவரியாக பேசணும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க, படம் பார்த்துட்டு வாங்க. ஒரே ஒரு பர்சனல் கேள்வி இருக்கு, இந்த மாதிரி இவ்வளோ படங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இல்லையா? ஜென்ரலாக நம்ம ஃபேமிலி சைடோ அவங்க சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கையோ அவங்க பேசும்போது அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு அது புரியவும் செய்யாது, எப்படி இருக்கும் அந்த 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 நாஸ்டாலஜி மூமெண்ட் எப்படி இருக்கும்? இல்லை அந்த அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் டஃப் தான், சம்டைம்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து நம்மளோட வேவ் லென்த்துக்கு ஃப்ரீக்குவன்சிக்கு ஆளுங்கள்லாம் இருக்காங்க, இருக்காங்க. அதை நீங்கள் தேடி போகணும், தேடி போனால் கிடைப்பாங்க, இருக்காங்க. எப்படி சினிமாவுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுறோமோ பேஷண்ட்டாக கான்ஃபிடென்ட்டோட, இதுக்கும் நீங்கள் தேடலாம். இந்த தேடி போகும்போது அந்த மாதிரி ஆள்லாம் கிடைக்கிறாங்க, இருக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னீங்கன்னு சொன்னீங்களா, அவர்லாம் அப்போ இருந்து ராஜேந்திரன் சார், நாங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபிலிம் சொசைட்டி, ஃபிலிம் சொசைட்டியில் அவர்லாம் ஃப்ரெண்டு எனக்கு. அவர் என்னை பார்த்துருக்காரு, நான் அவரை பார்த்துருக்கேன். லாஸ்ட் இயர் ஃபெஸ்டிவலில் பார்த்தோம், 30 வருஷமாக பார்த்துன்னு இருக்கோம், உங்களுக்கு புரியுதா? ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு ஆள்லாம் இருக்காங்க. அது வந்து என்ன சொல்ல, நம்ம தான் தேடி போகணும். தேடி போகும்போது இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் கிளாசிக் டிஸ்கஸ் பண்ணலாம், பல பேர்கிட்ட பார்த்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் விட்டு ஃபெஸ்டிவலுக்கு வர ஆளுங்கள்லாம் இன்றைக்கும் இருக்காங்க. ஆமாம், சூப்பர் சார். சார்பட்டா படம் கண்டிப்பாக சினிமாவோட சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். கடன் கண்டிப்பாக வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அவங்கள ஆடியன்ஸ்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்பட்டா படம் பார்க்குறது? சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸு, இட்ஸ் எ குட் இன்டர்வியூ. ஆனந்த விட நான் தேங்க்ஸ் சொல்லணுருக்கு. இட்ஸ் எ பீரியாடிக் ஃபிலிம். இது இந்த மாதிரி வந்து பாக்ஸிங் பரம்பரையை பற்றி சிலவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, சிலவங்க கேள்வி படம் இருந்திருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு 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 ஃபிலிம் லாங்குவேஜில் இந்த மாதிரி ஒரு படம், ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அந்த காலகட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அதில் இருக்க ட்ராமா, ஹோப்பு, வெஞ்சன்ஸு, கடுப்பு, வெறுப்பு, எல்லா கேரக்டரைசேஷனுமே வந்து ஒரு ஃபுல்லாக கொண்டு வந்து அதை வந்து ஒரு படைப்பாளியாக வந்து பாரஞ்சித் வந்து அருமையாக படைச்சிருக்காரு. அவருக்கு தான் முதல்ல நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த படைப்பை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் ரொம்ப நல்லா ரசிப்பீங்க. ரசிக்கக்கூடிய படம், உலக அளவில் இது பேசப்படுற ஒரு படம், அந்த அளவுக்கான ஒரு டெடிக்கேட்டட் ஒர்க்கு இருந்திருக்கு. தேங்க்ஸ் பாரஞ்சித் சார், மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஆனந்தவிடனுக்கும் நன்றி. Thank you. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, Asia's greatest brands. Admission open for BSc and MSc. Apply now.